Hi guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம ஆவரேஜ் மெச்சூரிட்டி, மெக்காலா டியூரேஷன், அப்புறம் மாடிஃபைட் டியூரேஷன் இந்த மூணுத்துக்குள்ள விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மெச்சூரிட்டி. பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்ட் ஷீட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் மெச்சூரிட்டி கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் புரியணும்ங்கிறதுக்காக ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாண்ட் ஏ, அதுல வந்து ஒரு 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதோட மெச்சூரிட்டி வந்து 1 இயர். சாரி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் பி, அதுல ஒரு 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். அதோட மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 2 இயர். சோ நம்ம மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 லேக்ஸ். ஒவ்வொன்றிலையும் பாதி பாதி பண்றதுனால அதோட வெயிட் வந்து 50% வெயிட். இதுக்கு வந்து ஆவரேஜ் மெச்சூரிட்டி எப்படி பாக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பாண்ட் ஏ 50%னால 0.5 மல்டிப்ளை பை அதோட மெச்சூரிட்டி 1 போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து பாண்ட் பி உடைய வெயிட் வந்து 50%னால 0.5 மல்டிப்ளை பை அதோட வெயிட் மெச்சூரிட்டி வந்து 2 இயர்னால 2 போட்டிருக்கோம், மல்டிப்ளை பை 2. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1.5 இயர்ஸ் வரும். இது ரெண்டுத்திலையும் ஈக்குவல் வெயிட் இருக்கிறதுனால நம்ம இவ்வளவு பண்ணாம இந்த மெச்சூரிட்டியை 1+2 / 2 போட்டோம்னால நமக்கு வந்துடும். பட் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டுலயும் ஈக்குவலா இல்லாம வேற டிஃபரெண்ட் ப்ரொபோசன்ல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம். நம்ம முன்ன சொன்ன அதே பாண்ட் ஏல வந்து 1 லேக்கு பதிலாக 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஆனா மெச்சூரிட்டி அதே 1 இயர். பாண்ட் பி பாத்தீங்கன்னா அதே பழைய 1 லேக்கு, அதே மெச்சூரிட்டி 2 இயர். இதோடைய ஆவரேஜ் மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா பாண்ட் ஏ உடைய வெயிட் 66.67 போட்டிருக்கோம், மல்டிப்ளை பை அதோடைய மெச்சூரிட்டி 1 இயர். பிளஸ் பாண்ட் பி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து 33.33%, இதை வந்து 0.333 மல்டிப்ளை பை அதோடைய மெச்சூரிட்டி வந்து 2. சோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1.333. சோ இந்த வெயிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாக்கணும்னா, பாண்ட் ஏ வந்து மொத்தம் 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், டிவைட் பை டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3. சோ 2/3 பாத்தீங்கன்னா 66.67 வந்துடும். அதே மாதிரி பாண்ட் பி பாத்தீங்கன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 லேக் டிவைட் பை 3 போட்டீங்கன்னா 33.33 வந்துடும். அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா மெக்காலா டியூரேஷன். இதனுடைய டெக்னிக்கல் டெபினிஷன் பாத்தீங்கன்னா, இட் இஸ் த பிரசன்ட் வேல்யூ வெயிட்டட் ஆவரேஜ் டைம் டு ரிசிப்ட் ஆஃப் கேஷ் ஃபுளோஸ். சோ சிம்பிள் சொன்னோம்னா, ஒரு பாண்டுடைய பிரைஸ் வந்து இன்னைக்கு 100 ரூபாய் இருக்குன்னா, அந்த பாண்ட்ல வந்து நம்ம 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதே 100 ரூபாய் திரும்பி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கறத மெக்காலா டியூரேஷன். எம்பிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா பேபேக் பீரியட்னு சொல்லி ஒரு டைம் படிச்சிருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங்ல. அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப வரதுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சேம் கான்செப்ட் தான் இதுல பேர் மாத்திரம் மெக்காலா டியூரேஷன் வச்சிருக்காங்க. இந்த இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நேத்து YTMல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தோம், 3 இயர் டெனர் உள்ள பாண்டு 7% கூப்பன் ரேட். அதே எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கலாம். சோ 3 இயர் டெனர் உள்ள பாண்டு 7% கூப்பன்னா, ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா 7 ரூபாய் கிடைக்கும் கேஷ் ஃபுளோ, அதாவது அந்த கூப்பன் ரேட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கிடைக்கும். ரெண்டாவது வருஷம் பாத்தீங்கன்னா அதே 7 ரூபாய் கிடைக்கும். மூணாவது வருஷம் பாத்தீங்கன்னா கூப்பன் பேமெண்ட் 7 ரூபாவும் ஃபேஸ் வேல்யூ அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் 100 ரூபாவும் சேர்ந்து மொத்தம் 107 ரூபாய் கிடைக்கும். இந்த கேஷ் ஃபுளோக்கு வந்து நம்ம பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அப்ப உள்ள டிஸ்கவுண்ட் ரேட்டால டிவைட் பண்ணணும். சோ இப்ப உள்ள டிஸ்கவுண்ட் ரேட் படி இந்த பாண்ட்ல வந்து நம்ம YTM நேத்து பார்த்தோம் 11.099% பார்த்தோம். இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி 11% எடுத்துக்கலாம். சோ அப்ப அந்த 11% நம்ம டிவைட் பண்ணோம்னா இதோடைய பிரசன்ட் வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைக்கக்கூடிய 7 ரூபாய் அதோடைய பிரசன்ட் வேல்யூ பார்க்கணும்னா டிவைட் பை 1.11 பண்ணணும். சோ இந்த 1.11 இந்த 11%. இது ரெண்டும் பண்ணோம்னா 6.306 கிடைக்கும். அது மாதிரி ரெண்டாவது வருஷம் கிடைக்கிற 7 ரூபாய் வந்து 7/1.11 ஸ்கொயர் கிடைக்கும். ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஸ்கொயர் ஏன் பண்ணோம்னா, 2 வருஷம்ங்கறனால இங்க ஸ்கொயர் பண்றோம். இங்க 1 இயர்ங்கறனால இங்க பவர் 1 வரணும். பவர் 1 போட்டாலும் அதே வேல்யூங்கறனால நம்ம அதை பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாவது வருஷம் கிடைக்கக்கூடிய 107க்கு பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 107/1.11 கியூபால டிவைட் பண்ணணும். சோ அது பண்ணோம்னா 78.23 கிடைக்கும். இந்த 3% வேல்யூ ஆட் பண்ணோம்னா 90.22 கிடைக்கும். இதுதான் பாண்டுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். நேத்து நாம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து இது 90 ரூபீஸ் பார்த்தோம், ஆனா இங்க 0.22 வருது. ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருதுன்னா, நம்ம YTM வந்து 11.099 இல்லாம 11% நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த ரவுண்ட் பண்ணதுனால இந்த எரர் இருக்கு. ரவுண்ட் பண்ணாம நீங்க 11.099 போட்டீங்கன்னா இது கரெக்டா 90 ரூபீஸ் வரும். நேத்து பார்த்த எக்ஸாம்பிள் படி அமௌண்ட் கிடைக்கும். சோ இப்ப இந்த ஒவ்வொரு கேஷ் ஃபுளோவும் டோட்டல் கேஷ் ஃபுளோல எவ்வளவு வெயிட்னு சொல்லி பாக்கணும். நம்ம அந்த ஆவரேஜ் மெச்சூரிட்டி பார்த்த மாதிரி 6.306 வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைக்கக்கூடிய கேஷ் ஃபுளோடைய பிரசன்ட் வேல்யூ.
மொத்த கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா 90.22 சோ இப்ப weight பாத்தீங்கன்னா 6.306 divided by 90.22 போட்டீங்கன்னா 0.07 கிடைக்கும் அதாவது 7% அப்படினா மொத்த கேஷ் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ல முத வருஷம் கிடைக்கக்கூடிய அமௌண்டோட परसेंटेज பாத்தீங்கன்னா 7% அதே மாதிரி இரண்டாவது வருஷம் கிடைக்கக்கூடிய 7 ரூபாயோட परसेंट வேல்யூ 5.681 divided by total cash flow 90.22 போட்டீங்கன்னா 0.063 கிடைக்கும் அதாவது 6.3% ஆஃப் தி டோட்டல் கேஷ் ஃப்ளோ வந்து இந்த இரண்டாவது வருஷத்துல கிடைக்குது மூணாவது வருஷம் பாத்தீங்கன்னா 78.23 divided by 90.22 போட்டீங்கன்னா 0.867 கிடைக்கும் அதாவது மூணாவது வருஷம் கிடைக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ வந்து டோட்டல் கேஷ் ஃப்ளோவுல 86.7% அதோட weight இது மூணையும் கூட்டினோம்னா 100% கிடைக்கும் அத நம்ம டிஜிட்டல கொடுக்கறனால 1 வருது ஃபைனலா பார்த்தோம்னா பீரியட் இன்டு weight இதுதான் வந்து மெக்கல டியூரேஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கு weight வந்து பாத்தீங்கன்னா இந்த நானாவது காலத்துல இருக்கு இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஃபைனல் காலம் கிடைக்கும் சோ 1 மல்டிப்ளை பை 0.07 பாத்தீங்கன்னா 1.07 அதே மாதிரி 2 மல்டிப்ளை பை 0.063 பாத்தீங்கன்னா 0.126 கிடைக்கும் அதே மாதிரி 3 மல்டிப்ளை பை 0.867 போட்டோம்னா 2.601 கிடைக்கும் இந்த மூணத்தையும் ஆட் பண்ணோம்னா 2.797 கிடைக்கும் இந்த 2.797 தான் நாம எடுத்துக்கிற பாண்டுடைய மெக்காலா டியூரேஷன் அடுத்து பாத்தீங்கன்னா மாடிஃபைட் டியூரேஷன் நம்ம ஏற்கனவே போட்ட அதே டேட்டா தான் சோ மாடிஃபைட் டியூரேஷனுக்கு டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா மெக்காலா டியூரேஷன் டிவைடட் பை 1 பிளஸ் பீரியாடிக் டிஸ்கவுண்ட் ரேட் சோ மாடிஃபைட் டியூரேஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 2.797 டிவைடட் பை 1 பிளஸ் அந்த பீரியாடிக் டிஸ்கவுண்ட் ரேட் வந்து அந்த YTM 1.11 போட்டோம்னா 2.52 கிடைக்கும் சோ இந்த பாண்டுடைய மாடிஃபைட் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2.52 இயர்ஸ் சோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி மாடிஃபைட் டியூரேஷன் வந்து அப்ராக்ஸிமேட் परसेंटेज சேஞ்ச் இன் தி பிரைஸ் ஆஃப் பாண்ட் ஃபார் 1% சேஞ்ச் இன் இன்ட்ரஸ்ட் ரேட் அதாவது இன்ட்ரஸ்ட் ரேட் 1% சேஞ்ச் ஆச்சுனா அந்த பாண்டுடைய பிரைஸ் வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத மாடிஃபைட் டியூரேஷன் சோ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம 2.52 மாடிஃபைட் டியூரேஷன்ங்கறனால ஒருவேளை இனிமேட் இன்ட்ரஸ்ட் ரேட் 0.25% கம்மியாச்சுனா இந்த பாண்டுடைய பிரைஸ் வந்து 0.63% வந்து இன்கிரீஸ் ஆகும் கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ see you in my next video